ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளாஸ் ரூம் ஸ்டடிஸ். இன்னைக்கு ஃபேக்ட்ஸ் 365 செப்டம்பர் 28 பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இன்னைக்கு முதலாவதாக பார்க்க போகிறது இன்டர்நேஷ்னல் டே ஃபார் யூனிவர்சல் ஆக்சஸ் டு இன்ஃபர்மேஷன். இது 15 அக்டோபர் 2019 நடந்த 74வது யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளியில் முடிவு பண்ணப்பட்ட ஒரு இன்டர்நேஷ்னல் டேவாக இருந்துகிட்ருக்கு. ஆரம்ப காலகட்டத்தில் இதை ஆக்சஸ் டு இன்ஃபர்மேஷன் டே தான் அறிவிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பின்வரும் காலங்களில் இதோட பேர் வந்து மாற்றப்பட்டுச்சு. இந்த இன்ஃபர்மேஷன் டேங்கிறது இன்ஃபர்மேஷன் ரைட்ஸுங்கிற ஒரு ரைட்ஸ் இருக்குங்கிறத மற்றவங்களுக்கு தெரிவிக்கிற விதமாக தான் வருஷமும் செப்டம்பர் 28 அன்றைக்கி கொண்டாடப்பட்டுட்டுக்குன்னே சொல்லலாம். இந்த இன்ஃபர்மேஷன் ரைட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, கிட்டத்தட்ட உலகத்தில் இருக்கிற எல்லா டெமோக்ராட்டிக் கண்ட்ரிலையும் இந்த ரைட் இருக்குன்னே சொல்லலாம். ஒரு தனிநபர் அவருக்கு தேவைப்படுற இன்ஃபர்மேஷனை யார்கிட்ட வேணாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற உணர்த்துல தான் இந்த ரைட்டாக இருந்துகிட்ருக்கு. அதுக்கான ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுற விதமாக தான் இந்த நாள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இன்டர்நேஷ்னல் சேஃப் அபார்ஷன் டே. இது வருஷமும் செப்டம்பர் 28 அன்னைக்கு கொண்டாடப்பட்டுருக்க ஒரு டேவாக இருந்துகிட்ருக்கு. இது முத முதல்ல லாட்டின் அமெரிக்காவிலையும் கரேபியாவிலையும் 1990 கொண்டாடப்பட்ட ஒரு நாளாக இருந்துகிட்ருக்கு. 2011 உமன்ஸ் குளோபல் நெட்ஒர்க் ஃபார் ரீப்ரொடக்டிவ் ரைட்ஸ் WGNRR சொல்லப்பட ஒரு ஆர்கனைசேஷன் இது வருஷமும் செப்டம்பர் 28 அன்னைக்கு கொண்டாடப்படணும்னு சொல்லி முடிவெடுத்தாங்க. எதுக்காக இந்த 28 சூஸ் பண்ணாங்கன்னா, அந்த நாளில் தான் பிரசிலியன் பார்லிமெண்ட்டில் லா ஆஃப் ஃப்ரீ பர்த் அப்படிங்கிற ஒரு லா வந்து பாஸ் பண்ணப்பட்டுச்சு 1871. அதை மார்க் பண்ணுற விதமாக தான் இது வருஷமும் செப்டம்பர் 28 அன்னைக்கு கொண்டாடப்பட்டுருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வேர்ல்ட் ராபீஸ் டே. இது ஒரு இன்டர்நேஷ்னல் அவேர்னஸ் டேவாக வருஷமும் செப்டம்பர் 28 அன்னைக்கு கொண்டாடப்பட்டுருக்குன்னே சொல்லலாம். இதை கொண்டாட ஆரம்பித்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா குளோபல் அலையன்ஸ் ஃபார் ராபீஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான் இதை வந்து முதல்ல ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இது யுனைடெட் நேஷன்ஸ்னாலையும் அஃபீஷியலாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு டேவாக இருந்துகிட்ருக்கு. இந்த செப்டம்பர் 28 எதுக்கு சூஸ் பண்ணாங்கன்னா, இது வந்து லூயிஸ் பாஸ்டர் அவர் தான் இந்த ராபீஸுங்கிற ஒரு நோய்க்கான வேக்சினை தயாரிச்சார். அவரோட டெத் ஆனிவர்சரியை மார்க் பண்ணுற விதமாக தான் இந்த 28ங்கிற டேட் வந்து சூஸ் பண்ணப்பட்டுச்சு. இந்த நாளில் ராபீஸ்க்கு நோயை எப்படி எதிர்த்து போராடணுங்கிறதுக்கான டிப்ஸையும் ப்ரிவென்ஷன் மெஷர்ஸையும் கொடுக்குற விதமாக இந்த நாள் வந்து கொண்டாடப்படுதுன்னே சொல்லலாம். இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வீடியோவில் வேறு சில விஷயத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.